வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஒரு டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. எலக்ட்ரிஷியன் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, நம்மளும் வச்சுருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். இது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரெட்டு பிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து த்ரெட்டு பிட்டு அப்படிம்போம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ட்ரில்லிங் மிஷினில் போடுற செக் பிட்டு மாதிரியே தான் இந்த இதை லூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி லூஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ட்ரில்லிங் மிஷினில் போடுற பிட்டு மாதிரியே இதில் போட்டு டைட் வச்சிடலாம். இதே மாதிரி கையில் டைட் வச்சிங்கன்னா டைட் ஆகிக்கும் அவ்வளோதான். இப்போ இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ மெட்டல் பாக்ஸ்லாம் நம்ம வீட்டுங்களில் வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி வீட்டில் உள்ள மெட்டல் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரூ ஏறுறதுக்காக ரெண்டு நாப் கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வச்சுருந்தா இந்த மாதிரி புதுசாகவே க்ளீனாக இருக்கும், ஸ்க்ரூ நல்லா ஏறிடும். இதே மாதிரி கலவை போயிட்டு நம்ம சுவிட்ச் பாக்ஸ் ஏற்றுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா துரு பிடிச்சிரும். துரு பிடிச்சிருச்சுன்னா நாளைக்கு நம்ம ஸ்க்ரூ ஏற்றும் பொழுது ஸ்க்ரூ ஏறாது. இதுதான் அந்த ஸ்க்ரூ, நம்ம போர்டோட ஸ்க்ரூ. இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஏறும். இதில் பார்த்தீங்கன்னா கையிலே ஏற்றினாலும் ஏறிடும். அதை இதில் பாருங்கள், இதில் நம்மளுக்கு வந்துட்டு கலவை ஸ்க்ரூ, இது ஃபுல்லாக எல்லாம் கலவை. இதுவும் அந்த கலவையை க்ளீன் பண்ணால் ஏறும். இதுவும் புது பாக்ஸ் தான், இது கலவை மட்டும்தான் பட்டிருக்கனால இதை க்ளீன் பண்ணால் ஏறிடும். இந்த மாதிரி துரு பிடிச்சி போய் ஒவ்வொரு நாப்பில் வந்துட்டு மறையே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளே கையில் மரம் போட்டலாம். இது வந்து நான் ரெண்டுமே மரம் நல்லா இருக்குது, நான் வந்து மரம் இல்லாத சொல்கிறேன். இதில் ரெண்டுமே மரம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி மரம் இல்லாத ஒன்று ஒன் சைடு மரையாக இருக்கும், அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்க்ரூ ஏற்ற முடியாது. நம்ம உட்டு பாக்ஸ்லாம் வேறு இடத்துல குத்தூசி போட்டு அந்த உட்டு பாக்ஸில் ஏற்றிக்கலாம், எங்கிட்ட வேணால் ஏற்றிக்கலாம். ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும், நம்ம எங்கிட்ட வேணால் ஏற்றிக்கலாம். ஆனால் மெட்டல் பாக்ஸில் அந்த ரெண்டு நாப்பு தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று போயிட்டாவே நம்ம வேறு பாக்ஸ்லேருந்து கழட்டணும், அப்படி இல்லாட்டி நம்ம கடையில் கொடுத்து தான் வாங்கணும். அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நைஸாக உள்ளே விட்டுட்டு அப்படியே திருவுனிங்கன்னா போதும். இந்த மாதிரி விட்டுட்டு இப்படியே திருவுனிங்கன்னா போதும், திருவ திருவ அப்படியே அங்கே மரம் போட்டுரும். நல்லா டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுட்டு நல்லா பொறுமையாக திருவுனிங்கன்னா மரம் நம்மளுக்கு புதுசாக போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திருவுனிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரூவை காட்டு, இதில் எல்லா சைஸ்லேயும் பிட் இருக்குது. நம்ம மெட்டல் பாக்ஸு ஸ்க்ரூவை கொண்டு போயிட்டு கடையில் கொடுத்து இந்த மாதிரி கடையில் கொடுத்தாங்கன்னா அதுக்குண்டான எம்எம்மில் நம்மளுக்கு இந்த பிட்டு கொடுத்துருவாங்க. இந்த பிட்டில் பார்த்திங்கன்னா சுற்றியும் ஃபுல்லாக மறையாக தான் இருக்கும், சின்ன சின்ன மறையாக தான் இருக்கும். அதை போட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ போட்டோம்னா நல்லா ஏறும். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக அது பாட்டு ஏறும். இப்போ இதே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஸ்க்ரூ நட்டு ஏறலைன்னு வச்சுங்களேன், நம்ம பிளாக் ஸ்க்ரூ வாங்கி ஏற்றிடுறாங்க. பிளாக் ஸ்க்ரூ வாங்கி ஒவ்வொரு, நான் நிறையா ஃபால்ட்டு இடத்துக்குலாம் போயிருக்கேன், அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்க்ரூ ஏறலை அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க நம்ம இந்த மெட்டல் ஸ்க்ரூ இல்லாட்டி இந்த பிளாக் ஸ்க்ரூ இருக்கிற ஸ்டாரு அந்த மாதிரி ஸ்க்ரூவை போட்டு இதில் ஏற்றிடுறாங்க. ஏற்றிட்டு அவங்க வீட்டுக்காரங்க வந்து எதனாச்சும் சாக்கெட்டில் சொருவிட்டு இழுக்கும் பொழுது அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகி வெளியே அப்படியே போர்டே வெளியில் வந்துடும். அந்த மெட்டல் ஸ்க்ரூ அந்த மாதிரி கருப்பு ஸ்க்ரூவை போட்டு ஏற்றாதீங்க. இந்த மாதிரி இது என்ன ஒரு 200 ரூபா வரும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா. இந்த பிட்டு நம்ம எம்எம் கணக்கில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த இதுக்குள்ளே எத்தனை எம்எம் வேணும், ஒரு 8 வரைக்கும் போடலாம். 8 எம்எம் வரைக்கும் இந்த செக் நட்டில் போடலாம். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கே மர ஸ்க்ரூவில் எதனாச்சும்னா நம்மளே போட்டு கையில் ஒரு ரெண்டு திருவுனிங்கன்னா நீட்டாக மரம் விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரூ ஏற்றினோம்னா நல்லா ஏறும்.
இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதான் நண்பர்களே ஒரு சின்ன ஒரு பதிவு, நான் நிறைய வீட்டுக்கு ஃபால்ட்டுக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் இந்த கருப்பு மெட்டல் பாக்ஸுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ போடாமல் மெட்டல் ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்காங்க, கருப்பு ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா இந்த காடிக்குள்ளே போயிடும், இந்த காடிக்குள்ளே போயிடும். இதில் மே கவர் நீங்கள் மாட்டினீங்கனாலும் எங்கேனையுமே தூக்காது, பிளேனாக இருக்கும். இதே அவங்க மெட்டல் ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூ போடுறாங்கன்னா அதோடய கொண்டே வந்துட்டு இந்த மேலே இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும், இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது நம்ம கவர் போட்டோம்னா கவர் மேட்ச் ஆகாது, ஒரு சைடு தூக்கிக்கிட்டு இருக்கோம். ஓகே நண்பர்களே, ஒரு சின்ன பதிவு, அதை அவங்கக்கிட்ட சொல்லான்னு. இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எலக்ட்ரிஷன், ப்ளம்பிங்கே, இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.